ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவ்யா ஃபேஷன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு பஃப் ஸ்லீவ் ப்ளவுஸில் எப்படி ஆரி ஒர்க் பண்ணுறது எது எப்படி அதுக்கு மெஷர்மெண்ட் எடுக்கிறது எப்படி அதை நம்ம மார்க் பண்ணுறது அப்படின்றத தான் சொல்லித்தரப்போறேன் டீடைல்டாக வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் நான் வந்து அலோவ் ப்ளவுஸ் எடுத்திருக்கேன் இது வந்து ஸ்லீவ் போர்ஷன் ரைட் ஹேண்ட் ஸ்லீவ் எடுத்திருக்கேன் இந்த ஸ்லீவை வந்து நான் பட்டர் பேப்பரில் ஸ்லீவோட மெஷர்மெண்ட்டை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏற்கனவே நான் ஸ்லீவ் எப்படி அளவு எடுக்கணுன்றதை என்னோடய வீடியோவில் நிறைய சொல்லியிருக்கேன் ஸோ இப்போ இந்த பட்டர் பேப்பர் வந்து அந்த ஸ்லீவோடைய அளவு இப்போ இந்த ஸ்லீவில் வந்து ரெண்டு போர்ஷனை நம்ம பிரிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஸ்லீவோட ஹைட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டென் இன்ச்சஸ் இருக்குது இந்த டென் இன்ச்சஸை வந்து ஹாஃபாக நம்ம பிரிக்கிறோம் அப்போ ஒரு ஃபைவ் இன்ச்சு கீழே ஒரு ஃபைவ் இன்ச்சுக்கு வந்து ஆரி ஒர்க் பண்ணுறோம் மீதி ஃபைவ் இன்ச் வந்து நல்லா பஃப் வச்சு பஃப் வச்சு தைக்க போகிறாங்க ஸோ அந்த ஃபைவ் இன்ச்சை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கிறோம் கீழே இருக்கிற இந்த ஃபைவ் இன்ச்சஸ்ல தான் நம்ம மாறி ஒர்க் பண்ணுவோம் மேலே இருக்கிற ஃபைவ் இன்ச்சஸ்ல ஃபீட் வச்சு அழகாக பஃப் ஸ்லீவ் தைச்சிருவாங்க ஃபஸ்ட்டு இந்த ஃபைவ் இன்ச் போஷனை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி நான் கட் பண்ணி இந்த போர்ஷன்ஸை வந்து தனியாக எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதில் வந்து எப்படி மார்க் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் எப்போவுமே நம்ம கீழே பேஸில் வந்து ஒரு பார்டர் லைன் கொடுப்போம் இல்லையா அதுக்கு ஒரு ஆஃப் இன்ச் விட்டுருங்க நீங்கள் இன்ச் டேப்பில் அளந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து ஆஃப் இன்ச் இருக்கும் இந்த ஆஃப் இன்ச் வந்து பார்டர் லைனுக்கான போர்ஷன் மீதி இருக்கிற ஏரியாவை தான் நம்ம வந்து பிரிக்க போகிறோம் அது இப்போ ஃபோர் அண்ட் ஆஃப் இருக்கா ஃபோர் அண்ட் ஆஃப் நம்ம ரெண்டாக பிரித்தோம்னா நம்மளுக்கு ரெண்டே ஹால் கிடைக்கும் அப்போது அது வந்து ரெண்டே ஹாலுக்கு மார்க் பண்ணி ஈக்குவலாக நம்ம வந்து டிவைட் பண்ணிக்கிறோம் இப்போ ஸ்கேல் வச்சு அந்த ரெண்டே ஹால் மார்க் பண்ணோம் இல்லையா அந்த இடத்துல ஒரு லைன் போட்டுடலாம் இது எதுக்குன்னா இது ரெண்டாக பிரித்து அந்த பாக்ஸ் போர்ஷன்ஸை நம்ம வந்து கொண்டு வர்றதுக்கு இப்போ ஒரு ஒரு பாக்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு டூ இன்ச்சஸ் நம்ம வச்சுக்கலாம் ஸோ டூ இன்ச்சஸ் கனெக்ட் பண்ணி ஒவ்வொரு டூ இன்ச்சஸ்க்கு ஒரு தடவையும் நம்ம ஒரு பாயிண்ட் வச்சு லைன்ஸ் போட்டு ஒரு பாக்ஸை வந்து நம்ம கொண்டு வரப்போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு பாக்ஸு டூ இன்ச்சுக்கு ஒரு பாக்ஸு அந்த ஃபஸ்ட்டு லைனில் டூ இன்ச் நம்ம டாட் வச்சுருக்கோம் இல்லையா அந்த லைன் எல்லாம் நம்ம வந்து ஜாயின் பண்ணிகிட்டே வரும் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அஞ்சு பாக்ஸ் கிடச்சிருச்சு இப்போ மேலே பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ்க்கு நடுவில் வர மாதிரி வரணும் அந்த டிசைன் அப்போ தான் வந்து அது ஆல்டர்னேட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம கீழே வந்து அந்த பாக்ஸ்க்கான லைன் போட்டிருக்கோம் இல்லையா அது வந்து சென்டர் பண்ணி மேலே பாக்ஸ் வரையணும் அப்போது உங்களுக்கு வந்து அது மேலேயும் ரெண்டு இன்ச் பாக்ஸ் தான் அந்த லைனில் வந்து கரெக்டாக சென்டராக ஒன் இன்ச்சில் வச்சு நம்ம அந்த பாக்ஸை வந்து மார்க் பண்ணுறோம் கீழே இருக்க லைனில் வந்து கரெக்டாக சென்டராக டே இப்போ ஒன் இன்ச்சில் வச்சாக்கா ரெண்டு இன்ச்சு இந்த பக்கம் ஒன் இன்ச்சு அந்த பக்கம் ஒன் இன்ச்சுன்னு உங்களுக்கு சென்டர் போர்ஷன் கிடைக்கும் அப்போ அந்த பாக்ஸ் வந்து மேலே வந்து ஆல்டர்னேட் அந்த மிடில் மிடில் இருக்கிற மாதிரி ஃபிக்ஸ் ஆகி வந்திருக்கும் நம்மளுக்கு இப்போ அந்த டாட்ஸ் எல்லாம் வந்து நான் ஜாயின் பண்ணிடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த பாக்ஸ் வந்து அழகாக வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு இப்போ இதை தான் நம்ம வந்து ட்ரேஸ் பேப்பராக வச்சுக்க போகிறோம் இதை ட்ரேஸ் பேப்பராக வச்சு நம்ம ப்ளவுஸோட பீஸில் வந்து ட்ரேஸ் எடுக்க போகிறோம் நீங்கள் கீழே கார்பன் பேப்பர் வச்சு இந்த லைன்ஸ் அப்படியே வரைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான ஆரி ஒர்க் பண்ணுற அந்த போர்ஷன்ஸ் வந்து நல்லா நீட்டாக ரெடி ஆகிடும் இது வந்து பார்ட் ஒன் இது வந்து எப்படி ஒர்க் பண்ணுறேன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம பவ்ய ஃபேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்